இன்னைக்கு மாங்காயில் துவையல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேங்க. மாங்காய் இதில் இப்போ கொஞ்சம் பாதி போட்டிங்கன்னா போதும், இவ்வளோ பெருசு வேண்டாம். பாதி தேங்காய் பருங்க இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, வரமிளகாய், தேங்காய், மாங்காய் இது வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. மாங்காய் துருவிட்டு அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மாங்காய் வந்து பெருங்க இவ்வளோ மாங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அளவாக போட்டால் போதும். ஏன்னா கொஞ்சம் இது வந்து ரொம்ப புளிப்பு இருக்காது, ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கும். பாருங்க, இந்த மிக்ஸி ஜாரில் இப்படி திருவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. வரமிளகாய் மூணு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரமான மிளகாய். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலினா மறுபடியும் பார்த்து மூடி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே நைஸாக அரைச்சிக்கோங்க இதையே. இது சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈஸியான வேலை தான், மீறின 10 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. இது அரைச்சிட்டு நீங்கள் கடுகு கருகப்பில் போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது அரைச்சிருக்கோம், கொஞ்சம் புளிப்பாக தெரியுது. அதனால் நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. காரமும் பத்தலை, அதனால் மறுபடியும் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். அப்போ 4 மிளகாய் போட்டால் சரியாக இருக்கும். வெல்லம் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக தெரியாது. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. 5 நிமிஷம் மீறினா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த துவையல் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு துண்டு வெல்லம் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ரொம்ப வெல்லம் வேண்டாம், லைட்டாக ஒரு சின்ன துண்டு போட்டிங்கன்னா போதும். அப்படி தான் போட்டிருக்கேன். உப்பை நீங்கள் தேங்காய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்போ தான் இந்த துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தவிர்த்து போகும்.